வணக்கம். Praise the Lord. இந்த வீடியோல வந்து சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வெல்கம் டு பைபிள் உலகம். இந்த வீடியோல அருணன் மற்றும் சுதர்சன் ரெண்டு பேரும் சேர்ந்து யோசுவா என்ன சார் கேள்வி பதில் போட போறோம். யோசுவா கேள்வி பதில்கள் நாங்கள் போட போறோம். இந்த கேள்வி பதில்களை நம்மளுக்கு தயாரித்து கொடுத்து வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டீம்ல இருக்கிற அன்பு சகோதரர் சுதாகர் அண்ணா வந்து அனுப்பியிருக்காரு. அவருக்கு நாங்கள் இந்த பைபிள் உலகம் சேனல் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோல நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்த நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். என்னன்னா, நீங்க கூட பைபிள் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் 10 questions அண்ட் அதுக்குரிய ஆன்சர்ஸ் நீங்க அனுப்புங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்க பைபிள் க்வெஸ்சன் ஆன்சர் அதனுடைய ரெஃபரன்ஸ் நீங்க அனுப்புங்க. உங்களுடைய பேரையும் நீங்க மறக்காம அனுப்புங்க. அந்த கேள்விகளை நிச்சயமாக நாங்கள் பதிவிடுவோம். அடுத்து வர வீடியோஸ்ல உங்க பேரோட நாங்கள் அதை பதிவிடுவோம். விருப்பமானவங்க நீங்க அதை கலந்து கொள்ளலாம். விசுவாசிக்கிறோம். இப்ப வாங்க நம்ம யோசுவாவின் புத்தகத்துக்குள்ள போயிடலாம். மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தியவர் யார்? விடை வந்து யோசுவா சார். யோசுவாவின் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று யார் யாரிடம் சொன்னது? கர்த்தர் வந்து யோசுவா கிட்ட சொல்றாங்க, நான் மோசே கூட இருந்தது போல உங்களோட நான் இஸ்ரேல் மக்களை வழி நடத்து அப்படின்ட்டு கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்றாங்க. போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு வலது புறமும் இடது புறமும் விலகாதிருப்பாயாக எப்போது சொன்னது? மோசே கற்பித்த நியாய பிரமாணம். இது வந்து யார் சொன்னா, மோசே கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் யாரை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடக்க உதவி செய்தார்? விடை வந்து மோசே அவரோடு கூட யோசுவா. மோசேவும் இருக்கிறாரு அந்த இடத்துல, யோசுவாவும் இருக்கிறாரு. அதனால ரெண்டு பேரும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். பேவு பார்க்கும்படி அனுப்பின இரண்டு பேரை எந்த தேசத்திலிருந்து தேர்ந்தெடுத்தான்? விடை வந்து பாத்தீங்கன்னா, சித்தீம் என்ற தேசத்திலிருந்து தேர்ந்தெடுத்தாங்க. அவர்கள் போல் தங்கின வேசியின் பெயர் என்ன? அதாவது யோசுவாவும் அவரோட கூட போனவங்களும் அந்த இடத்துல போய் தங்குறாங்க. அது என்ன, யாருடைய வீடுன்னு பாத்தீங்கன்னா, ராகாப்ன்ற ஒரு பெண்மணியுடைய வீடு. வேவு பார்க்கும்படி வந்த மனுஷன் எங்கே மறைத்து வைத்திருந்தான்? வீட்டிலே பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள், அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பரன்ல இருக்கிற சணல் தட்டைக்குள்ள ராகாப் வந்து இஸ்ரேல் மக்களுடைய இஸ்ரேலர்களிருந்து வந்த வேவுக்காரர்களை மறைத்து வைக்கிறாங்க. எமோரியரின் ரெண்டு ராஜாக்கள் பெயர் என்ன? ஒருத்தர் வந்து சீகோன் எஸ்போனின் ராஜா, ஓகுக்கு பாசானின் ராஜா. பேசியின் குடும்பத்தார் காப்பாற்றும்படி எது அடையாளமாக இருந்தது? அதாவது ராகா வீட்டை வந்து போருக்கு இஸ்ரேல் மக்கள் வந்து போருக்கு வந்து ஃபைட் பண்ணும்போது ராகா வந்து அந்த யாருக்கு வேவுக்காரர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்ததுனால இவங்க என்ன சொல்றாங்க, வீட்டுல வந்து ஒரு சிவப்பு நீங்க கட்டி தொங்க கொடுங்க. அந்த வீடு எங்க இருந்ததுன்னா, கோட்டை மதில் மேல அந்த மதில் சுவர் மேல இருந்துச்சு. அப்ப அதை காப்பாத்துறது, ராகாபுடைய வீட்டை காப்பாத்துறதுக்கு அடையாளமா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, சிவப்பு நீர அந்த கை, சிவப்பு நீர. உடன்படிக்கை பெட்டியில் சுமப்பவர்கள் யார்? உடன்படிக்கை பெட்டியை சுமப்பவர்கள் யார்? கலிலே ஆசாரியர்கள், லேவியராகிய ஆசாரியர்கள். லேவியர் தான் அந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கணும், ஆசாரியர்கள் தான் அந்த வேலையை செய்யறாங்க. இதுதான் ஆன்சர். உடன்படிக்கை பெட்டிக்கும் பிரயாண ஜனங்களுக்கும் உள்ள இடைவெளி தூரம் எவ்வளவு? விடை வந்து பாத்தீங்கன்னா, 200 முழ தூரம் எடுக்க வேண்டும். அதாவது உடன்படிக்கை பெட்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம், மக்கள் வந்து அது சூழ்ந்து பின்னாடி வருவாங்க. அதுக்கும் மக்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னா, 200 முழம் டிஃபரன்ஸ் விட்டு தான், இடைவெளி விட்டு தான் அவங்க போனாங்க. ஆசாரியர்களை பார்த்து யோசுவா சொன்ன கட்டளை என்ன? விடை வந்து, யோர்தானின் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று சொல்கிறார். தண்ணீர் குவியலாக நின்ற ஊரின் பெயர்கள் என்ன? விடை வந்து பாத்தீங்கன்னா,
சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் எதை கடந்து போனார்கள் இது வந்து ரெஃபரன்ஸ் மட்டும் நான் சொல்றேன் அப்படியே நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா மூணாம் அதிகாரம் 17வது வசனம் இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த எதன் வழியாய் கடந்து போனார்கள் இதுக்கு ஆன்சர் வந்து மூணாம் அதிகாரம் 17வது வசனம் இருக்குது இதனுடைய ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க எந்த மூணு கோத்திர ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூபன் அடுத்து வந்து காத் அதுக்கப்புறம் மனாசேயின் புத்திரர்கள் சரியான வழி யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமனான வெளிக்கு கடந்து போனவர்களில் தொகை தொகைன்றது மக்களுடைய எண்ணிக்கை சொல்றது எத்தனை பேர் சுமார் 40,000 பேர் 40,000 பேர் வந்து கடந்து போகிறார்கள் யோர்தானை கடந்து எங்கே போனார்கள் விடை வந்து பாத்தீங்கன்னா எரிகோவில் இருக்கிற கில்கால் அப்படின்ற இடத்துக்கு யோர்தானை கடந்து அவங்க போறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வந்த 12 கற்களை யோசுவா கில்காலிலிருந்து எங்கே நாட்டினான் சோ இது வந்து விடை வந்து சோசியல் பிரதரே சொல்றாரு கற்களை வந்து எங்க நாட்டினாரு அப்படின்றது எங்கன்னா கில்காலே நாட்டினார் யோசுவா வந்து கொண்டு வந்த கற்களை எந்த இடத்துல நட்டு வைக்கிறார் அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வந்த 12 கற்களை யோசுவா எங்கே நாட்டினார் அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கில்காலே நாட்டினார் இது ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் அடுத்த கேள்வி போறங்களா யோர்தானின் தண்ணீர் வற்றி போனதை யாரெல்லாம் கேள்விப்பட்டார்கள் ஒன்னு வந்து எமோரேயரின் சகல ராஜாக்களும் ரெண்டாவது கானானியரின் சகல ராஜாக்களும் கேள்விப்படுகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா எங்கே எதினாலே விருத்த சேதனம் பண்ணினான் இடம் வந்து ஆர்லோத் மேட்டிலே கருக்களான கத்திகளை கொண்டு எந்த இடத்துல பண்றாரு விருத்த சேதனம்னா ஆர்லோத் மேட்டிலே எதை கொண்டு பண்றாருன்னா கருக்கான கத்திகளை கொண்டு கில்கால் என்றால் எகிப்து நிந்தையை உங்கள் பேர் இல்லாதபடிக்கு டேஷ் என்று அர்த்தமாம் விடை பாத்தீங்கன்னா புரட்டி போட்டேன் என்று அர்த்தம் திருமணம் வாசிக்கிற கில்கால் என்றால் எகிப்து நிந்தையை உங்கள் பேர் இல்லாதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று அர்த்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை எங்கே எப்போது ஆசரித்தார்கள் விடை வந்து பாத்தீங்கன்னா கில்காலிலே பாளையம் இறங்கிய போது எரிகோவின் சமனான வெளியிலே அதாவது 14ஆம் தேதி அந்த நேரத்துல அவங்க ஆசரிக்கிறாங்க இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இருக்குங்க உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்று யார் யாரிடம் கூறினார்கள் இது வந்து பாருங்க இதே வார்த்தை வந்து நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சேனையின் அதிபதி வந்து சொல்றாருங்க சொல்றவர் வந்து கர்த்தருடைய சேனையின் அதிபதி யார்கிட்ட சொல்றாருன்னா யோசுவாவை நோக்கி சொல்றாரு இப்ப நீங்க இந்த கேள்வி பார்த்தோன்னா டக்குன்னு மோசே மனசுல ஞாபகம் வந்திருப்பாரு இதுக்கு ரெஃபரன்ஸ் நாங்க சொல்றோம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் யோசுவா வந்து யோசுவா கிட்டே கடவுள் வந்து சொல்லியிருக்கிறாங்க யார் சொல்றாருன்னா கர்த்தருடைய சேனையின் அதிபதி சொல்றாரு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது உன் காலிங்கிட்டையும் அந்த எரிக்கிற அந்த முச்செடி கிட்ட பேசும்போது சொல்றாரு அதே வார்த்தையை வந்து யோசுவாகிட்டே சொல்லியிருக்கிறார் யார் சொல்றதுன்னா கர்த்தருடைய சேனையின் அதிபதி சொல்றாங்க எரிகோ பட்டணத்தை எத்தனை முறை சுற்றினார்கள் ஃபர்ஸ்ட் வந்து 6 முறை அதுக்கப்புறம் 7 முறை டோட்டலா வந்து 17 முறை சுற்றிருக்கிறாங்க இது ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது எரிகோவை கட்டி எழுப்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக பட்டவன் இப்ப கடவுள் வந்து இவங்க எரிகோவை சுத்தி வராங்க எரிகோ சுத்தி முடிச்ச பிறகு எரிகோ மருகு வந்து கீழே விழுந்தது அப்ப கடவுள் வந்து சொல்றாரு எரிகோவை கட்டி எழுப்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக இப்படி பட்டவனா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு இன்னும் எப்படி பட்டவனா சபிக்கப்பட்டவன் அதுதான் ஆன்சர் இஸ்ரவேல் புத்திரர் சாபமாக்கப்பட்டார்கள் எதினால் என்றால்
எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஆகான் என்பவன் சாபத்தீட்டு ஆனதினாலே. சோ ஆகான் என்றவன் அவன் தவறான விஷயத்தை செஞ்சதுனால அவன் மூலமா இஸ்ரேல் மக்கள் தான் வராங்க, தீட்டை அடையிறாங்க. என்ன சார் தொடர்ந்து நிறைய கேள்வி பார்க்கலாமா இல்ல இதோட முடிச்சிடலாமா? என்ன ஒரு 5-10 கேள்வி பார்க்கலாம், இன்னும் இருக்குது, தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க. யோசுவா எரிகோவை அடித்து ஆயி பட்டணத்தை வேவு பார்க்கும்படி டேஷ் அனுப்பினான். யோசுவா எரிகோவை அடுத்து ஆயி பட்டணத்துக்கு வேவு பார்க்கும்படி யார் அனுப்புறானா, அங்கு ஒரு குறிப்பிட்ட இஸ்ரேல் மக்களை ஆட்களை அனுப்பினான் அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குங்க. ஆயி பட்டணத்தையும் வேவு பார்க்கறதுக்கு ஆட்களை யோசுவா அனுப்பினார். ஆயி பட்டணத்திலும் இஸ்ரவேலர்கள் 36 பேர் மாண்டு போனார்கள். ஏனென்றால் எதை மீறினார்கள்? எதை மீறாங்க அப்படின்னா, உடன்படிக்கையை அவர்கள் மீறுகிறார்கள். ஆயி பட்டணத்திலும் இஸ்ரவேலர்கள் 36 பேர் மாண்டு போறாங்க. ஏன் அப்படின்னா, கடவுளுடைய உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, உடன் எதை மீறினார்கள் என்றால் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீட்டான பொருளை எடுத்தவனின் வரிசை டேஷ். அதாவது கடவுள் சொல்றாரு, நீ போனா அந்த போர் பண்ணுங்க, ஆனா அங்க இருக்கிற பொருட்களை சாபத்தீட்டான விஷயங்களை நீ எடுக்கூடாது. ஆனா வந்து ஒருத்தர் அதை செய்யறாரு, அவரால் வந்து இஸ்ரேல் மக்களே தீட்டு அடையிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, யூதாவின் வம்சம், செராகியரின் வம்சம், சப்தி மகன், காமியின் மகன் ஆகான். வேற யாரும் இல்லை, ஆகான் இந்த வேலையை செய்யறாரு. சோ எடுத்து அவரு மறைச்சு வைக்கிறாரு. கொள்ளையிடப்பட்ட பொருட்கள் டேஷ். ஆகான் வந்து என்னென்ன கொள்ளையிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகான் எரிகோவில் கொள்ளையிட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பாபிலோனிய சால் வைத்திருக்கிறாங்க. அடுத்தது 200 வெள்ளி சேக்கலை எடுக்கிறாங்க. அடுத்தது வந்து 50 சேக்கேல் நிறையான பொண்ணை வந்து எடுக்கிறாங்க. அதுதான் ஆகான் வந்து கொண்டு வந்து அவனுடைய கூடாரத்தில் அடியில் மாற்றி வச்சுக்கிறாரு. ஆயிப்பட்டினத்துக்கு ஆயிப்பட்டது முதல் படையெடுப்பு எத்தனை பேர்? விடை எத்தனை பேர்னா, 30,000 பேர். மணிக்கணும் என்னதான், 3,000 பேருங்க. 30,000 பேர் சொல்லிட்டேன், 3,000 பேர். ஸோ முதல் படையெடுப்பு பார்த்தீங்கன்னா 3,000 பேர் படையெடுக்கிறாங்க. ரெஃபரன்ஸ் வந்து 7:4 வசனத்தில் இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆயிப்பட்டினத்தை பிடித்த பெண் தேவனுடைய வார்த்தையின்படி டேஷ் போட்டார்கள். என்ன பண்றாங்க அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையின்படி ஆயிப்பட்டணத்தை தீ கொளுத்தி போட்டார்கள். ஆயிப்பட்டணத்தை பிடிச்சு கடவுள் சொன்ன மாதிரி என்ன பண்றாங்க, அதை எதுவும் பண்ணாம என்ன பண்றாங்க, தீக்கிரையாக ஆக்குகிறார்கள். பெத்தேலுக்கும் ஆயிப்பட்டணத்திற்கும் நடுவே பதிவடியாக வைத்த ஆட்கள் எத்தனை பேர்? ஆன்சர் வந்து 5,000 பேர் இருக்கிறாங்க. 5,000 பேர்கள் பதிவடியாக இருக்கிறாங்க. இந்த ரெஃபரன்ஸ் வந்து 8:12 வசனத்துல என்னுடைய ரெஃபரன்ஸ் இருக்கிறது. யோசுவாவின் கையில் இருந்த பெட்டியில் டேஷ் பிடித்தார்கள். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, யோசுவாவின் கையில் இருந்த ஈட்டியால், இது வந்து ஈட்டியால் வந்து அவர் வந்து பெட்டியால் இருக்கிறாரு. ஈட்டியால், யோசுவாவின் கையில் இருந்த ஈட்டியால் ஆயிப்பட்டணத்தை பிடித்தார்கள். என்ன கேள்வினா, யோசுவாவின் கையில் இருந்த எதனால ஆயிப்பட்டணத்தை பிடித்தார்கள்? ஈட்டியால பிடித்தார்கள். ஆயின் மனுஷர் மொத்தம் 12,000 பேர்கள் டேஷ். ஆயி பட்டணத்துல மொத்தம் 12,000 பேர்கள் விழுந்தார்கள். ஆயி பட்டணத்துல 12,000 பேர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதுதான் ஆன்சர். சோ இந்த வீடியோ வந்து நல்லா இருந்துச்சு சார். ஐயா அது நம்மளோட வியூவர்ஸ் தான் சொல்லணும். ஆமா, நீங்க வந்து இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்றீங்களோ, மற்றவர்களும் இதை பார்த்து பயனடைவார்கள். நாங்க ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுத்துருந்தோம் உங்களுக்கு. என்ன அசைன்மெண்ட்னா, நீங்க வந்து என்ன பண்றீங்க, உங்களுக்கு பிடிச்ச 10 கேள்விகளை பைபிள்ல எங்கேயாவது எடுங்க, எடுத்துட்டு அதுக்கு ஒரு டைட்டில் கொடுங்க. நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க எங்களுக்கு கேள்வி, அதனுடைய பதில், அது பைபிள்ல எங்க இருக்குதுன்றத ரெஃபரன்ஸோட நீங்க 10 கேள்விகளை உங்களுடைய பேர்களை நீங்க குறிப்பிட்டு அனுப்பும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்க வந்து தொடர்ந்து இப்போ யோசுவா நீங்க பண்ணியிருக்கிறோம், ஆல்ரெடி ரோமர் பண்ணிட்டு இருக்கோம், நீதிமொழிகள் சகோதரர் சுதர்ஷன் அவர்கள் பண்றாரு. ஸோ தொடர்ந்து நம்ம பைபிள் இருக்கிற ஒவ்வொரு புத்தகங்களையும் நாங்க கேள்வி பதில்கள் தயாரிப்பதற்கு நாம முயற்சி செய்வோம். இடையில வந்து நீங்க அனுப்புகிற கேள்வி பதில்களையும் நிச்சயமா நம்ம சேனல்ல
நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். இது வந்து நம்பிய சேனல், இதுல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இதுல உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்ன்றது நாங்க விரும்புறோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சார் என்ன சார் வீடியோ முடிச்சிடலாம், பை சார். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா நம்ம லைக் பண்ண சொல்லலாமா? எப்படி நீ என்ன சொல்றாரு? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம பைபிள் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இந்த வீடியோஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. Thank you and God bless you. Thank you.